ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्मदे श्रीलक्ष्मीवल्लभारम्भम् इकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम् ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் சுவாமி. அடியே சுவாமி சுவாமி நல்லா கேக்குறது சுவாமி, நல்லா கேக்குறது, தொடரலாம் சுவாமி, நல்லா கேக்குறது, நல்லா கேக்குறது. அடியே அங்கனிடுமதில் குடைசூழையொத்து என்னும் அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்கி தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கோலோ கண்குளிர காணுனாளே. கம்பனின் காவியநாயகன் ராமன் ராமனுடைய சரித்திரம் கம்பராமாயணம். ராமன் புவி சக்கரவர்த்தி, கம்பன் கவி சக்கரவர்த்தி. அருமையான 12,000 பாடல்களுக்கு மேலே கம்பன் நமக்காக செந்தமிழிலே, பைந்தமிழிலே, தேன் தமிழிலே ராம காதையை அளித்திருக்கிறார். இந்த காண்டம் இன்று நல்ல அரக்கன் என்ற தலைப்பிலே அனுபவிக்க இருக்கிறோம். நல்ல அரக்கன் நேற்றைய தினம் ராவணனுக்கு நல்ல உரைகளை, யுகோபதேசம் என்று சொல்லுவார்கள், அறிவுரைகளை இரணியன் வதைப்படலம் என்ற ஒரு அற்புதமான சரித்திரத்தை எடுத்து காட்டி இடிப்பார் இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாமும் கெடும் என்பதனாலே இடித்து உரைத்தார். ஆனால் ராவணன் 2 காதுகள் அல்ல, 20 காதுகள். அவன் அதை கேட்கவில்லை. அத்தனை கேட்டும் அவன் மேலும் சினம் கொண்டு வீடனனை தாக்கி பேசுகிறார். என்ன சொல்லுகிறான்? கேட்டனன் இருந்தும் மக்கேள்வி தேர்கல கோட்டிய சிந்தையான் உறுதி கொண்டிலன் மூட்டிய தீயன முடிகி பொங்கினான் ஊட்டு அறக்கு ஊட்டிய அணைய உன்கணான் மூட்டிய தீயன தீயவை தீய பயத்தலால் தீயவை தீனு மஞ்சப்படும் என்று சொன்னான். எனவே தீயவன் செயலெல்லாம் தீயை போல அழிக்கக்கூடியதாக இருக்கும். காமம் என்னும் வலையிலே பட்டு தன்னை மயக்கையிலே வைத்துக் கொண்டிருக்கும் ராவணன் ஏற்கனவே அவனுக்கு இருந்த பெருமையெல்லாம் மறந்து சீதையை மட்டுமே நினைந்து இருந்ததனாலே இப்பொழுது வீரனன் பேசிய பேச்செல்லாம் வேளுக்கு இறைத்த நீராக ஆகிவிட்டது. ராவணன் சொல்லுகிறான், இரணியன் என்பவன் எம்மரோனினோ முரணியல் அவன் தனி முறுக்கி முற்றினான் அரணியன் என்று அவர்க்கு அன்பு பூண்டனை மரணம் என்று ஒரு பொருள் மாற்றும் வன்மையோ இரணியல் முரணியல் இரணியனை மிகுந்த பலம் உள்ளவன், வலிவு உள்ளவன் என்று சொல்லுகிறான் ராவணன். அப்படிப்பட்டவனை அரி என்று சொல்லக்கூடிய சிங்கப்பிரான் கொன்றான். அதில் குறிப்பிட்டு சொல்லுகிறான் ராவணன், ஆயவன் வளர்த்ததன் தாதையாக்கையை மாயவன் பிளந்திட மகிழ்ந்தமைந்தனோ
ஏயும் நம் பகைவனுக்கு இனிய நன்பு செய் நீயுமே நிகர் பிறர் நிகர்க்க நேர் வரோ. தந்தையை கொள்வதற்காக முயற்சி செய்த மைந்தனாகிய பிரகலாதனும் நீயும் ஒரே நிலையிலே இருக்கிறீர்களே. உங்களைப் போல பகைவனை நேசிக்கக்கூடியவர்கள் வேறு யாராவது இருப்பார்களா? பாடிசாரிரணியல் புதல்வன் பண்பென சூழ்வினை முற்றியான் அவர்க்கு தோற்றவின் ஏழினி என் பெரும் செல்வம் எய்தி பின் வாழவோ கருத்து அது வரவற்று ஆகுமோ. புரிந்துவிட்டது. பிரகலாதனுக்கு எப்படி நரசிம்மன் தந்தையை கொன்றுவிட்டு அந்த செல்வத்தை அளித்தான், ஓ எனக்கு பிறகு ஏழை நீ என் பெரும் செல்வம் எய்தி பின் வாழவோ கருத்து, நீயும் அப்படியாக என்னை கொன்றுவிட்டு வாழ நினைக்கிறாயா? பகை மனிதர் மேலே அன்பு வைக்கிறாயே, உன்னை போன்றவரை பார்க்க முடியுமா? அஞ்சின யாதலின் அமர்க்கும் ஆளலை தஞ்சன மனிதர்பால் வைத்த சார்பினை வஞ்சனை மனத்தினை பிறப்பு மாறினை நஞ்சினை உடன் கொடு வாழ்தல் நன்மையோ. நஞ்சினை உடன் கொடு வாழ்தல் நன்மையோ. தன்னுடைய தம்பியை நஞ்சு என்று சொல்கிறான், உன்னோடு வாழ முடியாது என்கிறான், நீ வஞ்சம் உள்ளவன் என்கிறான், பிறப்பு மாறினை அருமையான வார்த்தையை போடுகிறான் கம்பன் கவி சக்கரவர்த்தி. பிறப்பு மாறினை இருதிறப்பாளர் என்று அந்தனரை சொல்லுவார். பிரம்மோபதேசம் என்ற ஒரு பூணூல் அணிவிக்கும் சடங்குக்கு பிறகு அவன் பிரம்மத்தை உணர்வதனாலே சாதாரண மனிதன் அல்ல, பிறப்பு மாறுகிறான். அப்படியே இங்கே விபீடனும் அரக்கனாக பிறந்தும் இருந்தும், அதனால்தான் தலைப்பு நல்ல அரக்கன். ஏனென்றால் ஆண்டாள் பிராட்டியால் சொல்லுவார், பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே, நல்ல அரக்கனை அள்ளி அணைத்தார். பழியினை உணர்ந்து யான் படுக்கிலேனுனை ஒளி சில புகழுதல் ஒல்லை நீங்குதி விழி எதிர் நிற்றியேல் விழுதி என்றன அழிவினை எய்துவான் அறிவு நீங்கினான், அழிவினை எய்துவான் அறிவு நீங்கினான். விநாசகாலே விபரீத புத்தி என்று நீ தொலைந்து போ ஒழிந்து போ என்கிறான். வீடனன் உடனே வானிலே எழுகிறான். அப்போ சொல்லுகிறான், கண்ணா நான் உன்னை விட்டு செல்லுகிறேன், வருத்தத்தோடு செல்லுகிறேன், ஆனாலும் இப்பொழுதும் சொல்லுகிறேன் கேள். வாழியாய் கேட்டியால் வாழ்வு கைமிக ஊழி காண்குரு நினது உயிரை ஓர்கிலாய் கீழ்மையோர் சொற்கொடு கெடுதல் நேருதியோ வாழ்மைதான் அறம் திரைத்தவர்க்கு வாய்க்குமோ. உன்னுடைய உடனிருப்பவர்கள் உனக்கு நன்மையை செய்யவில்லை, அவர்கள் தவறான ஆலோசனை கூறுகிறார்கள், நீ பாவம் அழியப் போகிறாயே என்றும் வருந்துகிறேன். இத்துணை வகையினும் உறுதி எய்தினன் ஒத்தன உணர்த்தினே உணரக்கிற்றில் அத்த என் பிழை பொறுத்து அருள்வா என உத்தமன் அன்னகர் ஒழியப் போயினான். உத்தமன் அன்னகர் ஒழியப் போயினான். அருமையான வார்த்தை உத்தமன். இலங்கையிலேயே விபீஷணஸ்து தர்மாத்மா என்றார்கள். இவன் ஒருவன்தான் உத்தமனா? உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான். வார்த்தையை கவனியுங்கள், அந்த வாக்கியத்தை கவனியுங்கள். உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான். சாதாரணமாக அந்த வார்த்தையை பார்த்தால் உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான், அதாவது விபீடனன் அந்த நகரை விட்டு சென்றான் என்று ஒரு பொருள். கவனித்து பார்த்தால் உத்தமன் அந்நகர் ஒழிய போயினான். இதுவரை அந்த தேசத்திலே நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று அந்த ஒரு தர்மம் இருந்தது வீடனன் வடிவிலே. அந்த தர்மம் இப்ப போய்விட்டதனாலே நகர் ஒழிய போயினான்.
இலங்கையே அழிய போகிறது என்பதை கம்பன் குறிப்பாக உணர்த்துகிறார். வீரர்களோடு தர்ம அர்த்த காமிய மோட்சம் என்று சொல்வது போல நான்கு பேர் வீரர்கள் கிளம்புகிறார்கள். அனலனும் அணிலனும் அரண் சம்பாதியும் வினையவர் நாள் வரும் விரைவில் வந்தனர். நான்கு பேரோடு பாலத்திலே கிளம்புகிறானா, கையிலே கதை வைத்திருக்கிறானா? அப்படி நேரடியாக வீடன் உடனே பறந்து அந்த கரைக்கு கருங்கடலை நோக்கி கருணையன் கடலாடிய ராமபிரான் எங்கே இருந்தாரோ அந்த இடத்துக்கு மேலே வந்து நிற்கிறான். அந்த வானர சேனைகளை பார்த்து வியக்கிறான். வானரம் பெரிது என மருகில் சிந்தையான் தூணிரச் சுடுபடை துணைவருக்கு சொல்லினான். அந்த படையை பார்த்து ஆச்சரியப்படுகிறான். மேலே என்ன செய்யலாம் என்று யோசிக்கிறான். அந்த உடன் வந்த நான்கு வீரர்கள் அதை அமைச்சர்கள் என்றே கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், தருமமூர்த்தியை காட்சியே இனி கடல், ராமனை சென்று பார்க்க வேண்டும், ராம தரிசனம்தான் நமக்கு புண்ணியம். நல்லது சொல்லினீர், புல்லுதும் புள்ளி இப்பிறவி போக்குதும், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி செய்யாதார். உண்மையிலேயே கடல் கடந்து வந்திருக்கிறான் விஷம். அவன் நினைக்கிறான், இன்னும் ராமனை பார்க்கவில்லை, ராமனுக்கு வீடனம் வருவது தெரியாது. தன்னுடைய துணைவர்களாகிய நாலு பேரிடத்திலே, தன் உடன் இருந்த நாலுவரிடத்திலே, அனலன் அணிலன் அரண் சம்பாதி என்பவர்களிடத்திலே பேசுகிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? முன்புற கண்டிலன் கேள்வி முன்பிலன் அன்புற காரணமறிய கிட்டிலே என்புற குளிரும் நெஞ்சு உருவு மேலவன் புன்புற பிறவியில் பகைவன் போலுமா. முன்புற கண்டிலே பீஷணன் மனம் விட்டு பேசுகிறான். இதுவரை பழகிய உறவுகளை எல்லாம் விட்டு விட்டு தாயே தந்தை என்றும் தாரமிய கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்த வாழ்க்கையை விட்டு விட்டு இப்பொழுது இங்கே வந்திருக்கிறான். அப்போது அவன் பேசுகிறான், நான் இப்போது அந்தரிச்ச கிட்ட ஸ்ரீமான் என்றால் வால்மீகி, எங்கேயும் இல்லை, ராமனோடும் சேரவில்லை, லங்கையை விட்டும் பிரிந்து வந்து விட்டான், இப்பொழுது நடுவாக இருக்கிறான், இடையிலே இருக்கிறான், துணை இல்லாமல் இருக்கிறான், சார்பில்லாமல் இருக்கிறான். அப்படி சொல்லுகிறான் விபீஷணன், முன்புற கண்டிலேன் கேள்வி முன்பிலேன் அன்புற காரணம் அறிய கிற்றிலேன் என்புற குளிரும் இங்கு உருவும் ஏழவன் புன்புற பிறவியின் பகையும் போலுமான். ஏதோ ஒரு மனதிலே அன்பு உள்ளிருந்து வெளிப்பட்டு என்னை உருக்குகிறது. ஏன் தெரியுமா? ராவணனும் கும்பகர்ணனும் நானும் பிரம்மனிடத்திலே வரம் கேட்ட பொழுது ராவணன் கேட்டால், மனிதர்களைத் தவிர வேறு யாராலும் நான் வெல்லப்படக்கூடாது கொல்லப்படக்கூடாது என்று கேட்டான். கும்பகர்ணன், தெய்வமே இருக்கக்கூடாது, நான் தான் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று கேட்க எண்ணி, நித்தேவத்துவம் என்று கேட்க எண்ணியவன் நித்ராவத்துவம் என்று ஊக்கத்தை கேட்டுவிட்டான் என்று சொல்லுகிறார். ஆனால் விபீஷன் என்ன கேட்டான் தெரியுமா? ஆதியம் பரமனுக்கு அன்போ நல்லறம் நீதியின் வழாமையோ உயிர்க்கு நேயமோ வேதியர் அருளும் நாம் விரும்பி பெற்றனன் போதிரு கிழவனை தவம் உணகுண்டனள். நான் தவமாகவே என்ன பெற்றேன் தெரியுமா? ஆதியம் பரமனுக்கு அன்போ நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டுமே, நல்லறம் நீதியும் வளாமையும் உயிர்க்கு நேயமும் வேதியர் அருளும். இப்படித்தான் கேட்டேன். ஆனால் என்னுடைய ஊழ்வினை காரணமாக இத்துறை நாள் நான் இதை முயற்சியாமல் இருந்துவிட்டேன். இப்பொழுதுதான் நாயகன் மலர்கடல் நணிகி நம்மன தேயது முடித்துமென்றி நிதி மேயினான். எனவே
ராமனும் லக்குவனும் மற்றுமுள்ள அனுமன் நீலன் நலன் ஜாம்பவான் மைந்தன் துவிதன் சுசேனன் என்று அத்தனை வானர கூட்டங்களும் எங்கே இருக்கிறார்களோ அதற்கு மேலே வந்து நின்று கொண்டு அந்த பகுதியெல்லாம் பார்த்து கொண்டு ராமனை மேலிருந்து பார்த்து தரிசனம் செய்கிறார். முதலிலே ராம தரிசனம் இன்னும் கீழே வரவில்லை, விண்ணிலிருந்து மண்ணில் உள்ள மணிவண்ணனை தரிசனம் செய்கிறார். அதே நேரத்திலே ராமனை பற்றி கம்பன் அழகாக பேசுகிறார். ராமன் என்ன செய்து கொண்டிருந்தானாம், அங்கே தாழை மடலிலே தாழை மலர், அந்த மலர்லே அன்னப்பறவைகள் இருந்தனவாம், ஆண் அன்னமும் பெண் அன்னமும். காலம் பனிக்காலம், கூதிர் காலம், ஆகையினாலே அங்கே பனி திவளைகள் எல்லாம் அந்த மலர் மேலே இருக்கிறது. எனவே பாதி சிறகை விரித்து பாதி சிறகை மூடி பக்கத்திலேயே தன்னுடைய பெட்டை அன்னத்தோடு ஒரு பறவையை பார்த்து ராமன் சீதையை நினைத்தான். அதே போல மீன் கொன்று வருவதற்காக ஆண் பறவை சென்றிருக்கிறது, பெண் பறவை காத்து கொண்டிருக்கிறதாம். அதை பார்க்கிறான், அப்போதுதான் நினைக்கிறான், அடடா சீதா பிராட்டி இது போலத்தானே தனித்து ஏங்கி இருப்பாள் என்று நினைக்கிறான். அதே போல ஒரு தனிப்பேடை மேல் உள்ளம் ஓடலால் பெருவலி வயக்குருகு இரண்டும் பேர்கில திருவு வெஞ்சினத்தன தெருகன் தீவுக பொருவன கண்டு தன் பொருவம் கொட்டினான். ஒரு பெண் பறவையை இரண்டு ஆண் பறவைகள் பக்கமிட்டு நேசிக்கின்றனவாம். எனவே அதை பார்த்த உடனே மீண்டும் ராமனுக்கு ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் என்ற ஒரு எண்ணம் கொண்டவனுக்கு பறவைகள் கூட அந்த முறை மாறுவதை விரும்பாமல் கோபமாக பார்க்கிறானாம். அதே போல பக்கத்திலே ஒரு அன்னமானது பெண் அன்னமும் ஆண் அன்னமும் ஊடலிலே தோற்று கலவியிலே வென்றதாம். அப்படிப்பட்ட அன்னத்தை பார்க்கிறானாம். இப்படி இயற்கையிலே பார்த்து தன் நிலையை நினைந்து 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 நெகிழ்ந்திருக்கிறான் மணிவண்ணன். பக்கத்திலே சுக்ரீவன் ராமனை பேசுகிறான். இந்த நிலையிலே வீடனன் ராமனை சந்திக்க வருகிறானாம். அப்பொழுது வானர்கள் எல்லாம் எதிர்க்கிறார்கள். முக்கிய குறிசிலை முழங்கு தானையில் வந்து என்ன ஒன்றின எற்றுதில் பற்றுதில் எரிதில் என்று இடை சுற்றினர் உருமென தெளிக்கும் சொல்லினார். எற்றுதில் பற்றுதில் எரிதில் என்று அவனை எற்றுங்கள் பிடியுங்கள் அடியுங்கள் என்றெல்லாம் வானர வீரர்கள் நெருங்குகிறார்கள். சில பிறகு சொன்னார்களாம், இவனை ராவணனுடன் நினைத்துக் கொண்டு 20 கைகள் இருக்க வேண்டுமே, 10 தலைகள் இருக்க வேண்டுமே, அதை காணவில்லையே. 20 கரம் தலையிறந்து என்னும் அத்திருவிழிக்கு அன்னவை சிதைந்ததுவோ என்பார். பொரு தொழில் எம்மோடும் பொருதி போர் என்பார். ஒருவரில் ஒருவர் சென்று உருக்கி ஊன்றுவார். இப்படியாக வானர வீரர்கள் எல்லாம் வீடனனை கொன்று விடுவோம் என்ற நிலையிலே அங்கே அனுமன் இருவரை ஏவுகிறான் என்று கம்பன் சொல்லுவார். மைந்தன் துமிந்தன், மைந்தன் துமிந்தன் என்ற இருவரை அனுமன் ஏவி அது யார் என்று பார்த்துவா என்று அனுப்புகிறானாம். விளக்கினல் படைஞரை பேரும் நீதிநூல் இலக்கணம் நோக்கி இயல்பர் எழுதினார். சலக்குரியலர் என அழுகு சார்ந்தனல் புலக்குரிய நெறி பொருந்த நோக்கினார். பேசவில்லை. அங்க அடையாளங்களை சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லுவார்கள்.
அதை கவனித்தே இவன் நல்லவன் என்று தெரிந்து கொண்டார்களா? மிகச் சிறந்த சமையல் செய்பவன், அந்த காலத்திலே அடுப்பிலே ஏற்றி வைத்த அரிசி சாதம் வெந்துவிட்டதா என்பதை கண்ணாலேயே கண்டு விடுவானாம். அதுபோல இங்கே மைந்தனும் துமிந்தனும் வருகிறார்கள். அப்படி வந்து அந்த மைந்தன் கேள்வி கேட்கிறான். விபீஷணனோடு வந்த நால்வரில் ஒருவனான அனலன் பதில் சொல்லுகிறார். யார் இவன் எய்திய கருமம் யாவது போரது புரிதிரோ புறத்து ஒன்று என்னமோ சார் உறகின்ற நீர் சமைந்தவர் எல்லாம் சொல்வீர்மை முறை சொல்லுவீர் என்ற யார் இவன் எய்திய கருமம் யாவது போரது புரிதிரோ எதற்கு வந்திருக்கிறீர்கள் போர் புரியவா சமாதானம் பேசவா என்று அங்கே மைந்தன் கேள்வி கேட்கிறான். அதற்கு நால்வரில் ஒருவரான அனலன் பதில் சொல்லுகிறான். பகலவன் வரி முதல் பாரின் நாயகன் புகழ் அவன் கடலடைந்து உய்ய போந்தனன் பகலவன் வரி முதல் பாரின் நாயகன் புகழவன் கடல் அடைந்து உய்ய போதினே வெங்கதிரோங் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி தினகர குலகமல சிவகர்ணன் பகலவன் வரி முதல் பாரின் நாயகன் புகழ் அவன் கடலடைந்து உய்ய பூந்தனன் இக்ஷ்வாகு வம்சத்திலே சூரியன் மரபிலே வந்த ராமனுடைய திருவடிகளே சரணமடைய வந்திருக்கிறான். தகவுரு சிந்தையம் தரும நீதியம் மகள் மகள் மைந்தன் நான் முகத்து வாய்மையா பிரம்ம குலத்திலே வந்த பிரம்மனது பேரன் குராவிஸ்ரவசபுத்ரஹ என்று சொல்வார். அப்படி அந்த பிரம்ம குலத்திலே வந்தவன் என்று சொல்லுகிறார். அறநிலை வரமையும் ஆதிமூர்த்தி பால் நிறை வருணேயமும் இன்றவாய்மையும் மறையவர்க்கு அன்பும் என்று இணைய மாமலர் இறையவன் தர நெடுந்தவத்தில் எய்தினான். இவனை அரக்கன் என்று எண்ணாதீர்கள், தவத்திலே சிறந்தவன் என்று சொல்லுகிறார் அந்த அனலன். அறநிலை வராமை தர்மமூர்த்தியாக இருக்கிறான். ஆதிமூர்த்தி வாழ் நிறை வருணேயமோ ராம பக்தனாக விளங்குகிறார். நின்றவாய்மையும் எப்பொழுதும் உண்மையே பேசக்கூடியவன். யாமையா கண்டவற்றில்லை வாய்மையின் நல்ல பிழை என்றான் வள்ளுவன். இவன் வாய்மையாளனால் இருக்கிறான். மறையவர்க்கு அன்பும் என்றும் இணைய மாமலர் இறையவன் தர நெடும் தவத்தின் எய்தினான். பிரம்மனாலே வரம் பெற்றவன் இவன், உரம் பெற்றவன் இவன். அப்படிப்பட்டவன் இப்பொழுது ராமனுடைய திருவடிகளிலே வணங்கி வாழ்ச்சி பெற வந்திருக்கிறான். சுடுதியை துகிலிடையை பொதிந்து துன்மதி இழுதியே சிறையிடை இறைவன் தேவி விடுதியே உயிரு விடாதி வெட்டியல் படிது என்று உறுதிகள் பலவும் பண்ணினான். வெறுப்பை துணியாலே மறைக்க முடியுமா? அது மாதிரி கற்புக்கமலாகிய சீதையை சிறை வைக்க முடியுமா என்றெல்லாம் கேட்டு சீதையை விட்டுவிடு என்றெல்லாம் தன் அண்ணனுக்கு சொன்னவன் இவன். மரம் தரு சிந்தையும் மதியில் நீங்கினான் பிறந்தனை பின்பு அதன் பிழைப்பு தேர்வுதி இறந்தனை நிற்றியே என்னவன் துறந்தனன் என விரித்து அனலன் சொல்லினான் அனலன் சொல்லினான். இறுதியாக சொல்லுகிறான், ராவணன் இவனை கொன்றுவிடுவேன் இன்பும் நிற்காதே இறந்தனை பின்பு அதில் பிழைத்து பேர்வுதி இறந்தனை நிற்றியே. நீ குலத்தை கெடுக்கும் கோடரி காம்பு இங்கே நிற்காதே, கண்முன் நிற்காதே யோகினி என்று சொல்லுகிறானா? எனவே அப்படியாக வீடனன் இங்கே வந்திருக்கிறான் என்று அனலன் சொல்ல, இதை கேட்டுக்கொண்ட மைந்தன் ராமவிடாமலும் செய்தி சொல்லுகிறான். தருமமும் ஞானமும் தவமும் வேலியாய் மறுவரும் பெருமையும் பொறையும் வாயிலாய் கருணையம் கோயிலில் இருந்த கண்ணனை அருள் நெறி சென்று அடி வணங்கினான். ராமனை வணங்கி அந்த மைந்தன் சொல்லுகிறான், விபீஷணன் சாதாரண ஆள் அல்ல. முரண் புகு தீவினை முடித்த முன்னவன்
கரண் புகு கல கரம் புகு சூழலே சூழ காண்பதோ அரண் திருது இல்லன அருளின் வேலையில் கரண் புகுந்தனன் என முன்னம் சாற்றினார். மிகச் சிறந்தவன் இவன், தவத்தின் பெருமை உடையவன், தர்மம் தெரிந்தவன், தன்னுடைய அண்ணனுக்கே நல் அற உரைகளை சொன்னவன். எனவே அருட்கடலாகிய எம்பெருமானே தங்கள் கால்களிலே சரணமடைய வந்திருக்கிறான். எனவே அறவாழி அந்தனாக இருக்கக்கூடிய ராமபிரானை பார்த்து அந்த மைந்தன் சொல்லுகிறான், உங்கள் சரண கமலங்களிலே பாத கமலம் அடைவதற்காக பாதக மலம் தீருவதற்காக வந்திருக்கிறான். கற்புடை தேவியை விடாது கத்தியது நெற்புடை குக்கிரமாம் இலங்கை ஏழைனும் பொற்புடை முடித்தலை புரளும் என்றோர் நற்பொருள் உணர்த்தினன் என்றும் நாட்டின. எல்லா நல்லுறையும் சொல்லி சாம வேல தான தண்டம் என்று அண்ணனாக இருப்பதனாலே அந்த நான்காவது உபாயத்தை பயன்படுத்த முடியாது. ராவணன் கதையை சொல், இரணியன் கதையை சொல்லி, ராவணன் நிலையை சொல்லி, ராமன் பெருமையை சொல்லி, சீதையினுடைய மகிமையை சொல்லி இங்கே வந்திருக்கிறான் உள்ளத்திலே சரண் போகுவதற்காக. ஏன் தெளில் ராவணன் இணைய சொன்னி சாம் தொழிற்கு உரிய என் சர்பிணிக்கு ஏல் ஆம் பிணைப்புரியால் என போந்தனன் என்றனன் சதீரி என்றான். இப்படியாக விபீஷணன் உங்களுடைய திருவள்ளிலே வணங்குவதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்ன உடனே ராமன் உடனடியாக எதுவும் சொல்லாமல் தன்னுடைய வானர சேனைகளை பார்த்து மந்திராலோசனை செய்கிறான். தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். ராமனை காமமகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் பொழிந்திடு நன்மை உண்மையினாவும் புகழ்ந்திடுமோ தேனாமார் பொய்கையில் மேலினம் துள்ளிட தென்றலும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொடவன் தீனமாத்திர வாழ்த்தொழி சோழ்வகுளி மங்களாசாசன பரிமதாச்சாரிய புரோகம் செவ்வாய் சதோதாசி மங்களம் லட்சுமி வல்லவசங்கல் வல்லபாய மகாசனி ஸ்ரீமத் ஜீவன சேபூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.